குட் ஆஃப்டர்நூன் பேரண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் குட்டீஸ். நம்ம இப்போ பாடம் 2, நண்பரை கண்டுபிடி, அதோட புத்தக பயிற்சி பார்க்க போகிறோம். வாங்க படிக்கலாம். படித்து பழகுக. கூரான கொம்புகள், நீண்ட தும்பிக்கை, கருப்பு புள்ளிகள், உருண்டையான திமில், கருப்பு வெள்ளை வரிகள். இங்க இருக்கிற குளூவை வச்சு இது என்ன அனிமல் நீ சொல்லுங்க பார்க்கலாம். கூரான கொம்புகள், நீண்ட தும்பிக்கை, கருப்பு புள்ளிகள், உருண்டையான திமில், கருப்பு வெள்ளை வரிகள். இந்த மாதிரி நீ எனக்கு பேசி அனுப்பணும். கூரான கொம்புகள் எது? மாடு. நீண்ட தும்பிக்கை யானை. கருப்பு புள்ளிகள் சிறுத்தை. உருண்டையான திமில் ஒட்டகம். கருப்பு வெள்ளை வரிகள் வரிக்குதிரை. இந்த மாதிரி எனக்கு சொல்லி நீ அனுப்பணும். ஓகேவா? உன்னோட ஆடியோ எனக்கு அனுப்பணும். அடுத்தது எழுதி பழகுக. சொல்வதை எழுதுகமா இது. நண்பர், நண்பர்னா ஃப்ரெண்டு. ந இன் ப இர், நண்பர். திமில், தி மி இல், திமில். திமில்னா ஒட்டகத்துக்கு மேலே இருக்கிறது. தும்பிக்கை, து இம் பி இக்கை, தும்பிக்கை. யானைக்கு இருக்குமே அதான். கொம்புகள், கு இம் பு க இல், கொம்புகள். மாட்டுக்கு இருக்குல்ல அது. வரிகள், வ ரி க இல், வரிகள். வரிகள்னா வரிகுதிரைக்கு இருக்குல்ல அதான். ஒட்டக சிவிங்கி, ஓ இட்ட க இச் சி வி இங்கி, சிவிங்கி. ஒட்டக சிவிங்கி, ஒட்டகம் வேற, ஒட்டக சிவிங்கி வேற. ஒட்டகம்னா ஒட்டகத்துக்கு மேலே திமில் இருக்கும். ஒட்டக சிவிங்கி அதோட கழுத்து நீளமாக இருக்கும், அது உடம்புல கட்டம் கட்டமாக இருக்கும், அதான் ஒட்டக சிவிங்கி. ஒட்டகம் வேற, ஒட்டக சிவிங்கி வேறம்மா. கழுத்து, க ழு இத்து, கழுத்து. இந்த சொல்வதை எழுதுக. ஒவ்வொன்றையும் 3 3 times எழுதி எனக்கு நீங்கள் அனுப்பிவிடணும். ஓகேவா? அடுத்த எக்ஸசைஸ் போகலாமா?